கண்டிப்பா ஏதாவது ஒரு பாட்டு பர மாதிரி வைப்போம். இருந்தாலும் அந்த கதையை போறத பாத்துக்குவோம். நம்ம தேவைப்பட்டா நீங்க பர மாதிரி வைப்போம். அப்படி இல்லைன்னா நீங்க நடிக்கிறனால வேற யாராவது ஒரு வாய்ஸ் போ, ஒரு வைக்கம் விஜயலட்சுமி அக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி யாராவது ஒரு வாய்ஸ் வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணுவோம், உங்க வாய்ஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில அநீதிகளை வந்து ஒரு பொண்ணை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க, அதனால வந்து இந்த ராஜலட்சுமிக்கும் அந்த ராஜலட்சுமிக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லப்போனால் இதில் ஈன்னு பல்ல கட்டிகிட்டே இருப்பேன். இந்த நேரமும் அதில் மேக்ஸிமம் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரே துறையில் வந்து கணவன் மனைவி இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா ஒரே துறையில் இருக்கும்போது சில நேரம் ஒருத்தங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் திடீர்னு கிடச்சிட்டே இருக்கும், ஒருத்தங்க வந்து கொஞ்சம் நார்மலாக இருப்போம், அப்புறம் திடீர்னு இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம மனநிலை எப்படி வச்சுக்கணும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்போலாம் நிறைய தர்ம சங்கடங்கள்லாம் வரும். இந்த திரைப்பட வாய்ப்புமே கூட நான் வந்தோடனே யோசிச்சது என்னென்னா, நமக்கு வந்து இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தேவையா? ஏன்னா அவருக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல படம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி நீங்கள் எப்படி ஒப்படைக்கிறீங்கன்னு தெரியல, எனக்கு நடிப்பில் பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே இயக்குநர்கிட்ட சொன்னேன் நான். ஆனால் அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு, கண்டிப்பாக அவங்களால முடியும். அதே போல் ராதாரவி சார் மாதிரி அப்போ மாதிரி அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிற ஒரு திரைப்படத்தில் நானும் இருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார்ட்ட போய் கதை சொன்னோம், அப்போது உங்கள் பேர் சொன்னோம், கண்டிப்பாக அது ராஜலட்சுமி நல்லா பண்ணுவாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அக்கா, மக்கள் இசை கலைஞராக இருந்து திரைத்துறையில் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, முதல் பட வாய்ப்பு, இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்குமே இது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து மக்களிசை பாடல்கள் வந்து எங்கள் கிராமங்களில் ரொம்ப வருஷமாக பாடிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு பின்னாடி விஜய் டிவி மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் கிடச்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து அதை மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலையை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த பட வாய்ப்புங்கிறது, அதுவும் இவ்வளோ முதன்மை கதாபாத்திரத்தில் ஒரு படம் அப்படிங்கிறது நாங்கள் யோசிக்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நமக்கு அமைய போகுது அப்படின்னு வந்து இயக்குனர் சொன்னாங்க. சொன்னது அடுத்தடுத்த இந்த ப்ராசஸ் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பித்தது, அது சார்ந்து இயங்குறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பொறுப்பாகவும் இருக்குது. இதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இந்த படத்தில் வந்து நீங்கள் பாட்டு எதனா அப்படி டெடிகேட் பண்ணுறீங்களா? ஏன்னா உங்களுடைய பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அது போல் இருக்கும்போது இந்த படத்தில் எதனா பாட்டு டெடிகேட் பண்ணுறீங்க? இயக்குனர் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாட்டு பர மாதிரி வைப்போம், இருந்தாலும் அந்த கதையை போகிறத பார்த்துக்குவோம், நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் பர மாதிரி வைப்போம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நடிக்கிறனால வேறு யாராவது ஒரு வாய்ஸ் போ, ஒரு வைக்கம் விஜயலட்சுமி அக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி யாராவது ஒரு வாய்ஸ் வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணுவோம், உங்கள் வாய்ஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், எது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல. நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, திரைத்துறை அளவுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து மக்கள் இசை கலைஞரும் ஒரு ரோல் மாடல், அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த உச்சத்தை அடையும் போது மற்ற மக்கள் இசை கலைஞர்களுக்கு உங்கள் மூலமா சொல்ல ஒரு கருத்து எதனா இருக்கா? கண்டிப்பாக, என்னென்னா எல்லாருக்குலேயுமே ஒரு நம்பிக்கை வந்துட்டுருக்கு. இப்போல்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நிறைய கலைஞர்கள் இந்த ஏதாவது ஒரு ஆடிஷன்னாலே ரொம்ப ஆர்வமாக போய் கலந்துக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஒரு பாட்டு சார்ந்து, நாட்டுப்புற மக்கள் இசை பாட்டாக இருந்தால் இருக்கணும் சரி, எந்த ஒரு எந்த சேனல் கூப்பிட்டா இது வந்து ஆடிஷன் பண்ணாலும் உடனே வந்து போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கு என்னென்னா, ஏன்னா நாங்கள் அது அங்கேருந்து வந்ததுனால அப்போ இவங்கள மாதிரி நம்மளும் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ நிறைய கலைஞர்களுக்கு திரையில் பாடுறதுக்கான வாய்ப்புகளும் வருது. நிச்சயமாக அவங்களுக்குள்ளேயும் நிறைய நடிப்பு திறமையும் இருக்குது. எங்கள் மேடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய கலைஞர்கள் இப்போ திருவிழாக்களில் பண்ணக்கூடிய இந்த மேடைகள்லாம் கூட நிறைய கலைஞர்கள் நடிச்சுக்கிட்டே தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க மேலேயும் இந்த மீடியா வெளிச்சம் படும்போது கண்டிப்பாக அவங்களும் நாளைக்கு வந்து திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக அந்த நம்பிக்கை அவங்களுக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இது. மக்கள் இசை கலைஞர்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க, இந்த படத்தில் என்ன கதாபாத்திரத்தில் நடக்கிறீங்க, அந்த கதையை பற்றி? கதையை பற்றி வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பாடகி ராஜலட்சுமிக்கும் இந்த படத்தில் வர ராஜலட்சுமிக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வேறு இது வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வர அந்த கதாபாத்திரம் எப்படின்னா, சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில அநீதிகளை வந்து ஒரு பொண்ணை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க, ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து ஒரு ஆண் அப்படிங்கும்போது கூட அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க ஃபேமிலியில் அவங்க சார்ந்தவங்களுக்கு நடக்கும்போது தான் நமக்கு ரொம்ப கோவம் வரும், மற்றவங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கடந்து வந்துடும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு, இன்னொரு பொண்ணுக்கு அப்படி நடந்தாலே தாங்க முடியாது, நமக்கே நடக்கிற மாதிரி நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும். அப்படி உள்ள உணர்வுள்ள ஒரு பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லுது. அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதை. நீங்கள் வந்து இது வந்து ஒரு த்ரில்லரா இல்லைன்னா இது ஒரு மெசேஜ் சொல்ல வர படமா எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியாத வரைக்கும் அந்த கதை ஓட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இயக்குனர் அவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்காரு.
அதனால் வந்து இந்த ராஜலட்சுமிக்கும் அந்த ராஜலட்சுமிக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லப்போனால் இதில் ஈனு பல்ல கட்டிகிட்டே இருமே இந்த நேரமும் அதில் மேக்ஸிமம் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அது. நீங்கள் வந்து திரைத்துறையில் வந்ததும் சரி பாட்டு சிங்கராக வந்ததும் சரி அண்ணனோட ரோல் தான் அதிகம், அவர் தான் அதிக சப்போர்ட்டுன்னு சொன்னீங்க. இப்பொழுது என்ன எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார் அதை பற்றி எதனா பகிர முடியுமா? கண்டிப்பாக இல்லை, நாங்கள் ஒரே துறையில் வந்து கணவன் மனைவி இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா ஒரே துறையில் இருக்கும்போது சில நேரம் ஒருத்தங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் திடீர்னு கிடச்சிட்டே இருக்கும், ஒருத்தங்க வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும், அப்புறம் திடீர்னு இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம மனநிலை எப்படி வச்சுக்கணும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்போலாம் நிறைய தர்ம சங்கடங்கள்லாம் வரும். எங்களுக்கு வந்து அது எப்போவுமே வந்ததில்லை. ஏன்னா எங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா உடனே ரெண்டு பேரும் பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த திரைப்பட வாய்ப்புமே கூட ஏன்னா வந்தோடனே யோசிச்சது என்னென்னா நமக்கு வந்து இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தேவையா? ஏன்னா அவருக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல படம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் அதை கேட்டோன்னே சொன்னது என்னென்னா ஒரு பொண்ணாக வந்து நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் தான் நடிக்க முடியும், அதுவும் இவ்வளோ நல்ல ஒரு கதை வந்திருக்குங்கும் போது நீ இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்காகலாம் அதை அவாய்ட் பண்ணாத உனக்கு சரின்னு படிச்சுனா பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்குது. எப்போவுமே படத்தில் வாய்ப்பு கிடைத்தது என்பதனால தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா? பிற்காலத்தில் நீங்கள் படம் எடுக்கணும்னா எதுபோல் கதைகளை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த கதை ஆக்சுவலாக வந்து இந்த கதை தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்லணும். அவ்வளோ ஸ்ட்ராங் இந்த கதை என்னை தேர்ந்தெடுத்தது எனக்கு ஒரு பெருமை. இந்த கதையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை இது. நான் கேட்டோன்னே என்ன சொன்னேன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் இந்த கதை கேட்கும்போது. அதனால் நீங்கள் வேறு எதாவது யோசிங்கன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னார்னா இல்லை இதில் ஒரு 10 கதாபாத்திரம் எழுதி வச்சுருக்கேன், எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு 2-3 ஆப்ஷன் வச்சுருக்கேன், நான் இவங்களை கேட்கலாம் இல்லை நான் அவங்களை கேட்கலான்னு. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் உங்கள் பேர் மட்டும்தான் எழுதியிருக்கேன், எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு அற்புதமான கதை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏதாவது படம் பண்ணாலும் என்ன நான் முழு நேர திரைப்பட நடிகை கிடையாது, நான் மக்கள் இசை பாடகி. ரொம்ப முக்கியமான நல்ல ரோல்லாம் வரும்போது அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து பட வாய்ப்பு அதிகமாக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. அக்காவுக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, வாழ்த்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஊக்குவிச்சிருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கலன்ற எதனா வருத்தம் இருக்கா? இல்லை அப்படி கிடையாது, நாங்கள் ஆக்சுவலாக வந்தால் நல்ல கதை வந்தால் பண்ணுவோங்கிறது தான் நமக்கு ஐடியா. மற்றபடி அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு மேடை நிகழ்ச்சிகளே பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கோம், ரெக்கார்டிங் ஒரு பக்கம் இப்படி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. சரி நல்ல கதை வந்தால் பண்ணுவோங்கிறது தான் நமக்கு வருது. அப்படி ஒரு கதை வந்தால் நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி அதுக்காகலாம் நமக்கு ரொம்ப தேடி ஓடுற மாதிரியான சூழல்லாம் இல்லை பிரதர். நான் இதுக்கு முன்னாடி பொம்மை நாயகி அப்படின்ற ஒரு படத்தில் பாட்டு பாடியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த படம் வெளிவர இருக்குது. அதே மாதிரி இப்போது லைசன்ஸ் படத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறோம். இப்போ உங்களுக்காக ஒரு அழகான ஒரு பழைய பாடல் பாடுறோம் சொன்னங்களே. போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? தாலி கட்டு முன்னே கையும் மேல படலாமா? மாமா 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 மாமா. வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா? ஏமா 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 ஏமா. நீங்கள் இதுக்கு முன்னே எங்கே பாடுறீங்க? இதுக்கு முன்னே ஏதாவது ஷோ பண்ணியிருந்தீங்களா? நான் வந்து சூப்பர் சிங்கரில் பாடியிருக்கேன். அப்புறம் நானும் அக்காவும் சேர்ந்து சிங்கிங் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஷோ கலர்ஸ் தமிழில் பாடியிருக்கோம். அப்புறம் சன் சிங்கரில் பாடியிருக்கேன். பாப்பா விஜய் டிவியில் டாப் 6 வரைக்கும் வந்திருக்கா. இப்போ ஒரு படம் வந்து யோகி பாபு அங்கிள் கூட அதில் வந்து நானும் நான் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அங்கிள் அங்கிள் நான் சொல்லு நீ அங்கிள் ஷான் அங்கிள் அப்படின்னு ஷான் அங்கிள் தான் அதோட டேரக்டர். அவங்களோட டேரக்ஷனில் பாப்பா வந்து பொம்மை நாகி அப்படின்ற படம் பண்ணியிருக்கா. படங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, எப்படி உணர்றீங்க? நான்
அவங்க பாடி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கெல்லாம் வந்திருக்கோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு முழு காரணம் தாய் தமிழ் சேனலாகிய நீங்கள் எல்லோரும் தான். படம் கேட்டோடனே பாப்பா வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஆவல் ஆகிட்டா, அதுவும் படத்தில் நடிக்கிறது அப்படின்னும் போது இன்னும் ஆவல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு நிறைய வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வெளிநாடுகளில் கூட நாங்கள் கால் பதிப்போம், எல்லோரும் பாருங்கள் சார். நீங்கள் படமெல்லாம் படத்துலலாம் பார்த்து பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஸ்ரீமதி பெஸ்ட் ஆஃப் லக், இன்னும் நிறைய நீ அச்சீவ் பண்ணணும், நான் உன்னை டெய்லியும் சூப்பர் சிங்கரில் பார்ப்பேன், சூப்பராக பாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் அக்கா தான் வந்து எனக்கு சின்ன வயசுலன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஆனால் மற்றவங்களை யாரையும் நான் இன்னும் ரோல் மாடலாக வச்சுக்கல. நான் தனித்து எங்கள் அக்கா நானும் பெரிய ஒரு பாடகியாக வரணும் அப்படின்றது. பாடகியாக வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ஏன்னா நான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் எனக்கு முன்னாடி பாப்பா பாடிட்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. உங்கள் பேரண்ட் எல்லாம் உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அம்மா அப்பா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தூண்னு சொல்லலாம். அம்மா வந்து என்னென்ன பாட்டு எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எழுதுவாங்க. அதே சேம் அப்படியே அப்பா வந்து இந்த டெக்னிக்கல் விஷயம் எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு உயரத்துக்கு வந்திருக்கோம். அவங்க இல்லைனா எதுவும் கிடையாது. பெரிய படத்துக்கு வந்திருக்கீங்க, விழாவுக்கு வந்திருக்கீங்க, இவ்வளோ விழாக்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு மன நிறைவு எப்படி இருக்கு? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கும் போது அவங்க கூட நாங்கள் இருக்கோம், அவங்க எங்களை வாழ்த்துறது, அவங்க எங்களை ஆசீர்வாதம் பண்றதுலாம் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மேடைகள் ஏறி இருக்கோம், இருந்தாலும் இப்படி ஒரு பதட்டமாகவும் பயமாகவும் எந்த மேடையிலையும் உணர்ந்ததில்லை. ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருக்குது இந்த மேடை. முதலில் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் கணபதி பாலமுருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் நிறைய பாடல்கள் பாடிட்டுருக்கோம். ஸோ ஜெய் சார் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர், அவங்க எங்களுக்கு தொடர்ந்து நிறைய பாடல்கள் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, என்னுடைய நண்பர் கணபதி பாலமுருகன் ஒருத்தர் இருக்கார், அவங்க கதை சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் நினச்சேன் சரி கதை நோட்டி ஏதாவது அதில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது, கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வர சொல்லியிருந்தோம். அப்போ கூட எங் கணவர் அவர் ஒரு ரெக்கார்டிங் போயிருந்தார், வந்தோடனே கதை சொன்னார். நான் அந்த கதை கேட்கும்போதே ஒரு படம் பார்த்த மாதிரி தான் அது உணர்ந்தேன், ஆன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கதை சொல்லி முடித்தோடனே அந்த மெயினான ரோல் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி நீங்கள் எப்படி ஒப்படைக்கிறீங்கன்னு தெரியல, எனக்கு நடிப்பில் பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே இயக்குனர்கிட்ட சொன்னேன் நான். ஆனால் அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு, கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் எப்போ இருக்கிற மாதிரி உங்களோட உழைப்பை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவுட் வெளியில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க. எனக்கு முதல் முறையாக அந்த போஸ்டர் கூட அனுப்பும்போது ராஜலக்ஷ்மியின் லைசன்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி சிலிர்ப்பாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய உழைப்பை கொடுக்குறேன், இவ்வளோ பேரோட உழைப்பு, இவ்வளோ பேரோட நம்பிக்கை, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கதை வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை, இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்படுற ஒரு படம். இந்த படம் வெற்றி படமாக அமைய, இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக அதை பார்த்துட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தியை எல்லாருக்குள்ளேயும் ஏற்படுத்துகிற ஒரு திரைப்படமாக அமைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ராதாரவி சார் மாதிரி அப்போ மாதிரி அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிற ஒரு திரைப்படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணா கூட வந்து சொன்னாங்க கணபதி பாலமுருகன் அண்ணா, இந்த மாதிரி சார்ட்டை போய் கதை சொன்னோம், அப்போது உங்கள் பேர் சொன்னோம், கண்டிப்பாக அது ராஜலட்சுமி நல்லா பண்ணுவாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு.
ரொம்ப நன்றி ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், இவ்வளோ பெரியவங்க இந்த திரைத்துறையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒன்று கூடி வந்திருக்கீங்க. இது ஒரு நல்ல துவக்கமாக இருக்குது. நிச்சயமாக இந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இந்த திரைப்படத்தின் கடைசி பயணம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து கிராமங்களில் ஒரு சாதாரணமாக அங்கே நடக்கிற நிகழ்வுகளில் ஒரு மக்களிசை கலைஞர்களாக மக்களிசை பாடல் பாடிட்டு இருந்தோம். என்னைக்கு ஊடக வெளிச்சம் கிடச்சிச்சோ அன்றைக்கி தான் வந்து எங்கள் பாடலுக்கும் எங்கள் கலைக்கும் ஒரு அடையாளம் கிடச்சிச்சு. அது பின்னாடி இன்றைக்கி திரைப்பயணம் தொடங்குது, அதுக்கும் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த பயணமும் வெற்றி பயணமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல் நம்ம என்னதான் வெளியில் பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டில் வந்து அந்த அமைதி இல்லைன்னா எந்த விஷயத்தையும் நம்ம முழு ஈடுபாடோடு பண்ண முடியாது. இந்த படம் வந்து அவர் மெயினான கேரக்டர் பண்ணுறது மாதிரி ஒரு படம் வந்திருக்குங்கும் போதே நான் முதல்ல அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். அவர் கேட்டோடனே இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு முடிவை எடுக்கும்போது இது எப்படி எடுக்கலான்னு கேட்கும்போது உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள், அப்படி ஒரு கணவர் கிடச்சா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அவர் இந்த கதையை கேட்டோடனே நீ பண்ணு பண்ணாத அப்படிலாம் சொல்லலை, உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையே வந்து ரொம்ப உத்வேகமாக இருந்துச்சு எனக்கு. இப்போவும் இல்லை எப்பவும் அவர் என் கூடவே இருக்கும்போது அது ஒரு பெரிய தைரியம். இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி. இந்த மாதிரி நிறைய கனவுகள் வந்து நினைவாகணும்னா அதுக்கு தயாரிப்பாளர்கள் வேணும். அவங்க தான் ரொம்ப முக்கியம், ஒரு படத்தோட தூண்கள் மாதிரி. அப்படி இந்த திரைப்படத்துக்கு உடனிருக்கக்கூடிய இளஞ்செழியன் சாருக்கும் சுசிலா அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களை நம்பி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறோம். தென் விஜய் ஆனந்தண்ணா, இன்னும் நிறைய விஜய் பாரதண்ணா, அப்பா சொன்னோன்னே எனக்கு விஜய் ஆனந்தனே வந்துருச்சு. விஜய் பாரதண்ணா நிறைய நடிகர்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நடிக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் என் சார்பாக மனமார்ந்த நன்றி. ரொம்ப பதட்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வளவலன்னு பேசுகிற மாதிரி தோணுது. ஆமாம், இந்த படத்துக்கு இசை வந்து பைஜு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்துலேயும். அவர் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு இசையமைப்பாளர் தான், ஆனால் இருந்தாலும் அந்த பாடல் எல்லாமே கேட்டோடனே நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஈர்ப்பை அந்த ஒரு நிறைவை இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் மனம் வந்து நன்றி. நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு வாய்ப்பை தந்த இயக்குனர் கணபதி பாலமுருகன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு நன்றி பாராட்டி கொள்கிறோம். ரொம்ப நானுமே கூட கதை கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா அதில் ரொம்ப ஒரு நேர்த்தியாக அந்த கதை சொன்னதாக இருக்கட்டும், அந்த கதையோட அந்த வடிவமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு கதைக்கு ராஜலட்சுமி சரியாக இருப்பாங்கன்னு அவருக்கு தோணுன மாதிரி எனக்குமே தோணுச்சு அதை கேட்டோடனே. அதனால தான் உடனே வந்துட்டு நிச்சயமாக பண்ணலாம் சார், ரொம்ப நல்ல கதையாக இருக்குது, நிச்சயமாக ராஜலட்சுமி பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கதைக்கும் ஒத்துக்கிட்டோம். அதே போல் எங்களுக்குமே கூட நாங்கள் கூட சொன்னதாக தான், என்னென்னா இடையிடையே கொஞ்சம் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கே சார், அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணலாமோ அது மாதிரி வேணால் பண்ணிடலாம், ஏன்னா ஜனவரிக்கு அப்புறமா கூட கலை நிகழ்ச்சிகள்லாம் துவங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை சார் நம்ம அடுத்த மாதமே நம்ம பண்ணுறோம், அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நிச்சயமாக அவங்களுடைய எண்ணம் போல் எல்லோருடைய ஆசையோடு இந்த படம் நல்ல சிறப்பாக துவங்கப்பட்டு ரொம்ப நேர்த்தியாக அது வெற்றிகரமாக அந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று சேர்ந்து சிறப்பாக ஒரு வெற்றி படமாக இதை எடுத்து முடிக்க திரையிட எங்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு முறையாக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.